பிரத்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வைத்து பலன்களை சொல்கிறோம். உங்கள் ஜாதகங்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கூடிய நம்பர்ஸில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் மூலியமாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் ஆஃப் பர்த்துன்னு சொல்லக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிழைகள் இருக்கும். அதாவது ஒன்றுலேருந்து 1.5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், தப்பு இருக்கும். பேசிக்கலாக என்னென்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அதை பார்த்து உடனே நோட் பண்ணுறதுலையும் டைம் ஃப்ராக்ஷனல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு டைமை கரெக்டாக கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது தான் மிக துல்லியமாக தெரியும். ஸோ எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பலன்களே சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை நாங்கள் வழங்க தயாராக உள்ளோம். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய நாள் ஜூன் 28 2021. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசி. புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு தயிரில் சர்க்கரை கலந்து இன்றைய நாள் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் அமோகமாக இருக்கும். ராகு காலம் காலை 7:20 8:50 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 10:00 முதல் 11:50 வரை இருக்கிறது. குழிகை மதியம் 1:20 2:50 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும், பகல் 2:00 முதல் 4:30 வரையும், இரவு 9:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு புது சந்தோஷமான செய்திகள் கடந்த 2-3 நாட்களாக உங்களுக்கு இருந்திருக்கும். அது உங்கள் கைவிட்டு போயின்னு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு திருப்தியற்ற மனப்பான்மையில் இருப்பீங்க. அதாவது அது கண்டினியூஸாக சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்போவுமே புரிஞ்சுக்கணும், சக்ஸஸ் இல்லை வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து வரணும்னா அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அதுக்கு தொடர்ந்து பிளானிங், தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல தொடர்ந்து நிற்க முடியும். இன்றைய நாள் அது எப்படி செய்வது அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் எப்போ அடையும், பணம் எப்போ கிடைக்கும், கடன் கேட்டிருக்கோமே, லோன் அப்ளை பண்ணியிருக்கோமே, வருமா, இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் குழப்பங்கள் இருக்கும். திடீர்னு யாரோ ஒரு புரிய மனிதர் ஒரு புதிய நற்செய்தி வருவதற்கான ஒரு நாளாக இருக்கு. அது எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மிதுன ராசி நண்பர்களுக்கு மனசில் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள், மனக்கசப்புகள், அவமானங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கொஞ்சம் பார்த்து அனுசரித்து மற்றவங்க கூட பேசுறதுங்கிறது நன்மையை தரும். கடகராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே இந்நாள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். சந்தோஷமான மனநிலை, புதிய மனிதர்களுடைய தொடர்பு, பிஸ்னஸில் நல்ல க்ரோத், பல விஷயங்களை உங்களை சார்ந்து நடக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகணும். இந்த நாள் கொஞ்சம் அதிகமாக ஈகோ கிளாஷ் ஆகும். வீட்லேயும் இருந்தாலும் சரி, வேலையும் இருந்தாலும் சரி, மற்றவங்களை யாரையும் மதிக்காமல் நடக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் வரும். கொஞ்சம் பார்த்து அனுசரித்து விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, அந்தஸ்து, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, ஒரு உதவி கிடைக்கிறது,
இது எல்லாம் இருக்கும். அதே மாதிரி மனசில் சந்தோஷம், வீட்லேயும் சந்தோஷம், உடல்நிலைகளில் இன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பின்னடைவுங்கிறது சரியாயிடும். ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் இன்றைக்கு நாள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு கருத்தையும் ஆணித்தனமாக பேசுவீங்க, ஆழமாக பேசுவீங்க. மற்றவங்க நோன்னே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க நீங்கள் லாஜிக்னால் அடிச்சிருவீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், ஒரு புது விஷயம், புது செய்தி ஒன்று கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் சொல்லுவீங்க. மெசேஜ் ஆகவோ இமெயில் ஆகவோ வாட்ஸ்அப்லேயோ அனுப்புவீங்க. உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழிலில் வெற்றி, காசு பணம் வரலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக காசு பணம் வரும். இன்றைய நாள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக சாப்பிடக்கூடிய அளவாக இருக்கும், அதனால் உடம்பில் எந்த பிரச்சனையும் வராது. மகர ராசி நண்பர்களுக்கு தலை சார்ந்த, முதுகு தண்டவளம் சார்ந்த, உடல்நிலை சார்ந்த சில பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் இன்றைய நாள் சரியாயிடும். உங்களுக்காகவே உங்களால் சில பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு தொழிலில் வெற்றி, கௌரவம், அந்தஸ்து, பல விஷயங்கள் உங்களுக்காக நடக்கும், முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. மீனராசி நண்பர்களுக்கு உங்களுக்கான நாள் இன்று, இன்னைக்கான நாள் வந்து மீனராசி நண்பர்கள் தான், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும், ஆனால் ட்ரை பண்ணும், ட்ரை பண்ணாமல் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இருக்குது. மனதிலையும் பொருளாதார ரீதியிலையும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக அருமையான சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் முழுதும் இருக்குது. இன்றைய நாள் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்தத்து தாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.